கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில், அப்பா, எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் பேசும்படியாய் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்புவீராக. கண்மலையை உடைக்கிற சம்பட்டி போன்ற உம்முடைய வார்த்தைகள், பெண்மானை ஈணச் செய்கிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே உடைத்தலை உருவாக்குதலை ஆண்டவரே கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகள் உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் தொடர்ச்சியாக உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நாம் பின்பற்ற வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகையில் நான் காணப்படுவேன் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வி ஹாவ் டு செக் சம்திங். சில காரியங்களை நான் செக் பண்ணணும். வண்டி கடைசி வரைக்கும் ஓடுமா அப்படின்னு. எப்படி? சில நேரம் வந்தால் கார் வாடகைக்கு எடுப்பாங்க. அந்த வண்டி நல்ல வண்டியாக எடுக்கலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, பாதி வெளியில் நம்ம என்ன செய்யணும், நிற்கிற மாதிரி இருக்கும். அநேக நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான காரியங்களை நாம் தேர்ந்தெடுத்து செய்யாததுனால முடிவு பரியந்த நிலை நிற்க முடியாமல் பலர் தங்கள் ஓட்டத்தை பாதியிலே முடித்திருக்கிறார்கள். விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். பலர் துருபதேசங்களுக்கு பின்பாகவும் பலர் கர்த்தரை விட்டும் பின்வாங்கி போகிற செயல்களை இந்த கடைசி நாட்களிலே நாம் அதிகமாய் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன ஜனங்கள் மாத்திரம் 75% இருக்கிறார்களாம். எத்தனை சதவீதம்? 75% மக்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சவங்க? பின்வாங்கி போனவங்க. நீங்கள் எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்ல போகும்போது, நானும் சர்ச்சுக்கு போயிருக்கேன் சார் ஒரு காலத்தில். எங்கே போயிருக்கேன்? நானும் சர்ச்சுக்கு போயிருக்கேன். இவங்க யாருமே இயேசுக்கிட்ட போகல. யா, எங்கே தான் போயிருக்காங்க? சர்ச்சுக்கு தான் போயிருக்காங்க. மேட்ரு அதுதான். இப்போ திருச்சபைகள் இயேசுவினிடத்தில் திருப்புறதுக்கு பதிலாக ஜனங்களை எங்கே திருப்ப பார்க்குறாங்க? தங்கள் பக்கம் திரும்ப பார்க்குறதுனால ஜனம் ஒரு நாள் சபையை விட்டு எடுத்து செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இயேசு பக்கம் திருப்பியிருந்தால் அவன் எங்கேயே இருப்பான். இயேசு கூட இருப்பான். அவன் நம்ம சபையில் இல்லைனாலும் கண்டிப்பாக எங்கே இருப்பாங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்துவுக்குள் நாம் அவர்களை நடத்த வேண்டுமே ஒழிய சபைக்குள்ளே என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுவான்? சபைக்குள்ளே வந்துடுவான். நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் எதில் தான் இருக்குது? அவன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் எங்கே இருக்கணும்? நம்ம சபையில் இருக்கணும். இல்லைன்னா அவன் அவ்வளோதான், தொலைச்சிடுவான். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும் அப்படின்னு. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வானத்தையும் பூமியும் வில்லா வளைக்க சொன்னால் கூட நம்ம என்ன செஞ்சிருவோம்? வளைச்சிருவோம். ஆனால் அவன் இப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறோமா? முன்னிலைமையில விட கேடுள்ள நிலைமைக்கு என்ன செஞ்சிடறோம்? மாற்றிடுறோம்னு சொல்லுது. ஆமென். வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டிய சபையை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பூமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம்? இங்கே எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது? இங்கே எப்படி சந்தோஷமாக? ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தையும் உனக்கு வைத்து போகிறேன், வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்றார். எப்பா என் சமாதானத்தையும் உனக்கு? அப்புறம் சொல்கிற பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நீ தான் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ளே. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் எப்படி இருங்கள்? சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒருத்தரை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, வர்ற விசுவாசிகளை எப்படி சந்தோஷப்படுத்துறது. அம்மேன் சில நேரங்களில் ஒரு பெரிய டெம்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வருவீங்க, வரும்போது நான் வருகையை பற்றியோ அல்லது கர்த்தர் இப்படி கடிந்து பேசுகிறார் அப்படின்லாம் சொல்லும் போது நமக்கு நார்மலாக கொஞ்சம் என்ன பாஸ் ஒரு மாதிரி இன்றைக்கி பேசுகிறாரு, ஓகே இன்றைக்கி ஏதோ கர்த்தர் பேசியிருக்கிறார் அப்படின்னு அமைதியாக போயிடுவீங்க. அதே நீங்கள் வரும்போது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கப் போகிறார், உன் சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறார், பாருங்கள் உங்களுக்கு வாசல் திறக்கப் போகிறது, ஆ ஊ நான் சொன்ன அப்படியே பொங்கி அழுது கண்ணீரோட முன்னாடி வந்து, அண்ணே கர்த்தர் என் கூட என்ன செஞ்சார்ண்ணே? ஆனால் போன வாரம் பேசுனதும் யார் தான்? கர்த்தர் தான். இந்த வாரம் பேசுகிறதும் யார் தான்? என்ன வீட்டில் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா,
நல்ல பாராட்டி சீராட்டி புகழ்ந்து அப்படி நம்ம பேசணும்னா பிள்ளைங்க வந்து கட்டி பிடிச்சி என்ன செய்யும், முத்தம் கொடுக்கும். கொஞ்சம் இங்கே பாரு இப்படிலாம் செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்படியே பார்க்கும் முகத்தெல்லாம் இப்படி காட்டும், அப்படி காட்டும், என் பொண்ணு இருக்காளே நல்லா காட்டுவா அழகா கோவப்பட்டுட்டா அப்படின்னா என்னாச்சு, ஒருத்தர் முகத்தையே காட்ட மாட்டான், போய் அப்படி மூஞ்ச மூடிக்கிட்டு படுத்தான்னா அவ்வளோதான், அந்த பெட்டில் அந்த ஓரத்தில் படுத்தான்னா என்ன செய்ய மாட்டான், ஆமாம் கூப்பிட்டா திரும்ப வரவே மாட்டான், ஒருத்தர் மட்டும்தான் என்ன திட்டுவாங்கனாலும் வந்து நிற்பான் பக்கத்தில். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி. நம்ம வீட்டில் மூணு பிள்ளைங்க மூணு தினசில் இருக்குது அப்படின்னா சபையில் இன்றைக்கி எப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க, இப்படி வித்தியாச வித்தியாசமான ஜனங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் தெரியுமா, பாராட்டு பிடிக்கும். என்ன பிடிக்கும், நீ நல்லா இருப்ப, டேய் நீ நாசமாக போயிடாதரா, இது தப்புடா அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ கூட என்ன செய்வாங்க, வந்து பாஸ்டர் பாரு நம்ம ஆசீர்வதிச்சு என்ன செய்கிறாரு, இயேசு வந்து அப்படி என்ன செய்யலை பிரசங்கம் பண்ணலை. அல்லேலூயா. இயேசுவுடைய உபதேசம் கடினமாக இருக்குதுன்னு பல பேர் என்ன பண்ணிட்டாங்களாம், ஆமாம் என் நிமித்தம் இடல் அடையாது இருக்கிறவன் இன்றைய போதகர்கள் நிமித்தம் ஒருவர் கூட என்ன அடைய மாட்டாங்க, இடரலே அடைய மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்குது, ஆமாம் ஹவு டு க்ளோஸ் த பேக் டோர் ஆஃப் த சர்ச், சபைக்கு ஒரு பின் கதவு இருக்கான், அந்த கதவை எப்படி பூட்டுறதுன்னு நம்மால் ஆலோசனை சொல்கிறான். இப்படி இப்படிலாம் ஜனங்களை நடத்துனீங்கன்னா உன் பின் கதவை என்ன செஞ்சிடலாம், பூட்டிடலாம், நானே வாசல்ன்றார். ஒரே கதவை தான் இருக்குது சபைக்கு, என்ன இருக்குது சொல்லுங்கள், நானே வாசல், நீங்கள் கட்டின சபைக்கு 100 வாசல் வச்சுக்கலாம், ஆனால் இயேசு ஒரே வாசல் தான். ஆமென். இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 2-3 செய்திகள் தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். முதல் நாளில் உங்களோடு கூட அவர் சீக்கிரமாய் வருகிறார், உனக்குள்ளத ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அந்த வசனத்தை நாம் தியானித்து தொடர்ச்சியாக இன்றைக்கு காலையில் நாம் தியானிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதுல கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள், அவருக்காக தொடர்ந்து ஓடு, உன்னுடைய டெம்பர்மெண்ட்டை என்ன செய் காத்துக்கொள், உன்னுடைய கோபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் விழித்திரு, என்ன பண்ணு, பிசாசு எப்போ வந்து உன் வாழ்க்கையில் கிரியை செய்வான், எப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கிய ஆசீர்வாதத்தை திருடுவான் தெரியாது, அதனால் என்ன செய் விழித்திரு, உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஆமேன். அந்த ரட்சிப்பு என்ன செய்யணுமா, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. அது ரொம்ப விசேஷமான ஒன்று, அதை காத்துக்கொள்ள வேண்டும் கடைசி வரை. அது மாத்திரம் நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவி. அமேன். அவருடைய வருகை வரைக்கும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அமேன். மற்ற 24:44 நான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை, மிக முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்களும் என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த ஆயத்தமாக இருக்குதல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சர்ச்சுக்கு வர்றதுக்காக கிளம்பியிருப்பீங்க, வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்போம், சாதாரணமாக இருப்போம், நாள் லுங்கி போடுவேன், பனியன் போடுவேன். சில பேர் வீட்டில் இருக்கும்போது வெறும் ட்ரௌசர் மட்டும் என்ன செய்வாங்க, போடுவாங்க. சில பேர் நைட் ட்ரெஸ் மாதிரி மேலேயும் கிளியும் பேண்ட், நைட் பேண்ட் ஷர்ட் போடுவாங்க இப்படி. ஆனால் எங்கேயா வெளியே போகணுன்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு எல்லாத்தையும் என்ன செய்வோம், மாற்றுவோம். என்ன பண்ணுவோம், அவர் சொல்கிறாரு டே வெளியே போகிற நாள் வந்துருச்சு மாற்று அப்படின்னு. என்னது ரெடியாக இருக்கிறது அப்படின்னா என்னது, அப்படியே எப்பயுமே இங்கே செட்டில் ஆகிற மாதிரி இருக்கிறது இல்லை, ரெடி ஓகே, வெல் சூட், வெல் ஃபிட், அப்படி பக்காவாக கோட்டு கூட்டு சூட்லாம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அப்படி பி ரெடி சொல்லுங்கள். என்னது, ஆமாம் மாப்பிள்ளை வரப்போகிறாரு, மாப்பிள்ளைன்னு சொன்னால் தப்பாக நினைச்சிட்டு போனேன், மணவாளன் என்ன செய்ய போகிறார், சுத்த தமிழில் சொன்னால் என்னது மணவாளன் வரப்போகிறாரு. ஆமேன். அல்லேலூயா. முன்னாடி ஒரு பாட்டு இருக்கும், மணவாளன் வரப்போகிறாரு, பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா, எப்படியோ முதலாளாக பார்க்குறோமோ கடைசியாக பார்க்குறோமோ, அவரை பார்க்குறதுக்காவது என்ன வேணும் சொல்லுங்கள், ஆயத்தம் வேணும் சொல்லுங்கள், என்ன வேணும்,
ஆயத்தம் வேணும். ஆயத்தம்னா என்னன்னா பழைய ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிரு. அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறியிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இன்றைய திருச்சபைக்கு என்ன சாயல் தான் இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு சிறிய மாற்றத்துக்கே நாம் சினந்து கொள்வோம் என்றால் மிகப்பெரிய மாற்றத்துக்கு நாம் எப்படி ஆயத்தமாவோம்? ஆமென். சிறிய மாற்றங்கள் நான் சொல்கிறேனே, நமக்கு இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டால், நீ முதல்ல உள்ள மாறு. என்னது? நீ முதல்ல எங்கே மாறு? உள்ள மாறு. அப்புறம் எங்கே மாறிக்கலாமா? வெளியே மாறிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சின்ன சின்ன ஈஸியான காரியம் வெளியே மாற்றுறதா உள்ளே மாற்றுறதா? ஆ, வெளியே மாற்றுறது. ஈஸியாக மாற்றுறதே நீ சின்ன விஷயத்தையே செய்யலைன்னா நீ பெரிய விஷயத்தை எப்படி செய்வேன்? நான் சொல்கிறேன், புரியுதா? ஆண்டவர் சொல்கிறார், கண்ட சகோதரத்தில் உன்னால் அன்பு கூற முடியல, போடாடே காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூற? கேட்டாரா இல்லையா? யோவான் தெளிவாக சொல்கிறார், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் கம்பாரிசன் பாருங்கள். எப்பா, நீ பார்க்குற வெளித்தோற்றத்தில் தெரிகிற சகோதரன் இடத்துல உன்னால் என்ன செய்ய முடியல, அன்பு கூற முடியல. நீ பார்க்காத தெய்வத்துக்கிட்ட நீ எப்படிறா அன்பு கூறுவ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், உனக்கு அறிமுகமான, உனக்கு தெரிஞ்ச, உன்னால் முடிஞ்ச காரியத்தை நீ செய்யலைனா உன்னால் முடியாத சில காரியங்களை எப்படி செய்வேன்? ஆமேன். முடிஞ்ச காரியம் என்ன? பரிசுத்தமாக வாழ்கிறது. அப்படின்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன காரியம், ஏய் சேவ் பண்ணுறா அப்படின்னு சில பேர்கிட்ட என்ன செய்வேன் சொல்லுவேன், நீங்கள் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாது. வச்சா தாடி வை முழுசா, இல்லைன்னா என்ன பண்ணு, நீட்டா ஷேவ் பண்ணு. மீசையை சொல்ல நான் ஒழுங்காக இதையாவது, டே ஒரு மாதிரி நிற்காத, வச்சா முழு தாடி வைக்கிற மாதிரி இருக்கணும். அங்கங்கே என்ன செய்யப்படாது, நாலு முடி இருக்கப்படாது. இல்லைன்னா என்ன செய்யணும், சில டிசிப்ளின். நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் தொடர்ந்து டெய்லி ஷேவ் பண்ண ஆள். என்ன அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆமாம், டிசிப்ளின்னா டிசிப்ளின். நான் எப்போ ஊழியத்துக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து க்ளீன் சேவலே தான் இருப்பேன். தாடியோடு என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரு நாள் மிக துக்கமான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. எல்லோரும் துக்கம் வந்து தான் என்ன பண்ணுவாங்களாம், தாடி வளர்ப்பாங்களாம் அப்படின்ட்டு நானும் என்ன செஞ்சேன், நான் வளர்த்த ஒரு பையன் ஓடிட்டான். தனியாக ஓடினா பரவாயில்ல, கூட ஒரு நான் வளர்த்த இன்னொரு பெண்ணை அழைத்து கொண்டு என்ன செய்து விட்டான், ஓடி விட்டான் ஆர்ஃபனேஜிலேருந்து. எனக்கு ரொம்ப வருத்தம், ஆஹா என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. அப்போ துக்கத்தில் தாடி வளர்த்துட்டேன். மீட்டிங் வருது, கன்வென்ஷன். கன்வென்ஷன் வந்தோடனே சரி ஷேவ் பண்ணிட்டு என்ன செய்வோம், கன்வென்ஷன் போகணும். கன்வென்ஷன் ஃபஸ்ட் நாள் பேரின் பிறகுலா ஷேவ் பண்ணிவிட்டு போய் நிற்கிறேன். இங்கே விசுவாசிக்கலாம், பாஸ்டர் எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க, தாடியே நல்லா இருந்துச்சு பாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இனிமேட்டுக்கு ஷேவே பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தாடி தான். அல்லேலூயா. நான் சுய வெறுப்புலலாம் என்ன வைக்கலை சொல்லுங்கள், தாடி வைக்கலை. ஆமேன். சில பேர் வச்சுக்கோ, பாஸ்டர் ரொம்ப ஒத்தி ஆகி போல சன்னியாசி ஆகிட்டார். இல்லை இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சுருக்கேன். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சில நேரங்களில் சின்ன மாற்றம் தான் நான் சொன்ன சில டிசிப்ளின். உனக்கு நல்லா இருக்கிற டிசிப்ளின் நம்ம சொல்லுவோம், டே இது நல்லா இல்லடா. சில பேர்கிட்ட சொல்லுவேன், டே தாடிலாம் வைக்காதடா, உன் முகத்துக்கு நல்லா இல்லடா. சில பேர் சொல்லுவேன், மாப்பிள்ள சூப்பராக இருக்கிற அப்படியே வைடா. நம்மளால் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை, இதை செய்யணும் செய்கிறது இல்லை. என்னென்னா சின்ன சின்ன மாற்றங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லும் போதே நமக்கு வலியுது, அக்செப்ட் பண்ண முடியல. கண்ட சகோதரன், டே என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, கீழே விழுந்துடும் போட்டுருக்குதா பேண்ட்டு, கொஞ்சம் நல்ல பேண்ட்டாக வாங்கி போடுறா அப்படின்னா என்ன செய்கிறது இல்லை. அவர் என் பேண்ட்டை பற்றி எதுக்கு சொல்கிறாரு, நீ பேண்ட்டே சரி பண்ணலன்னா உன் வாழ்க்கையை போடுறா சரி பண்ணுவேன். நான் சொல்கிறேன், ஒன்று புரியுதா, சில சின்ன விஷயம் அதுக்கே நம்ம ஒத்து போகிறதில்ல. பாஸ்டருங்களுக்கு வேறு வேலை இல்லை, எங்கள் முடியை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார், எங்களுக்கு முடி இருக்குது நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு இல்லை நீங்கள் கவலைப்படுறீங்க. டே உங்களுக்கு முடி இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்ன இருந்துச்சு ஒரு காலத்தில் சொல்லுங்கள், முடி இருந்துச்சு. இந்த பூனைக்கு சிலுத்துக்கிட்டு நிற்கும் போது ஒரு மாதிரி முடி அப்படி நீட்டி நிற்கும் பாருங்கள், அப்படி நிற்கிறான் பாதி பேர். நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், பூனைன்னு எங்கள் ஊரில் பண்ணிக்கு தான் அப்படி நிற்கும் எப்பயுமே, டென்ஷன் ஆச்சுன்னா அப்படி நிற்கிறான். கேட்டால் ஸ்டைலாம், டேய் நல்லா இல்லைன்னு தானடா சொல்கிறேன், நீ கொஞ்சம் அழகாக இருப்பிய நல்லா இருப்பிய, ஏன் இப்படி கெட்டு போய் ஒரு மாதிரி பண்ணுறன்னு தான் இந்த ஸ்டைலெல்லாம் பற்றி சொல்கிறோம். நீ யார் அதை பற்றி சொல்கிறதுக்கு, அப்புறம் நான் சொல்லாமல் யார் சொல்லுவேன்? நீ உன் முன்னாடி சொல்லி கேட்கல, மற்றவங்க சொல்லி கேட்கல, யாராவது ஒருத்தர் சொல்லித்தானே ஆகணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றோம், ஆனால் நம்ம ரெடி ஆகிறோமா? எங்கே மட்டும் ரெடி ஆகிறாங்களா? என்னுடைய உள்ளான வாழ்க்கை நீங்கள் பார்க்கவில்லை. உன் உள்ளான வாழ்க்கை எப்படா பார்க்குறது?
அகத்தின் அழகு முகத்தில் தானே தெரியும் இருக்கு. உன் ஆத்மாவின் அழகு எங்க தான் தெரியுது? இப்ப முடியில தான் தெரியுது. என்ன லட்சணத்துல நீ ஊழியக்காரனா இருக்கிற, அல்லது என்ன லட்சணத்துல நீ விசுவாசியா இருக்கிறன்னு எதுலதான் தெரியுது? என்ன பாக்குறீங்க? உன் ஹேர் ஸ்டைல தான் தெரியுது. உன் லட்சணம் அகத்தின் அழகு எங்க தெரியுமா? இப்ப இந்த பழமொழிக்கு சொல்லுவோம், அதெல்லாம் தப்பா சொல்றாங்க. நான் உள்ளுக்குள்ள பரிசுத்தவன், நீ உள்ளுக்குள்ள பரிசுத்தவானா இருன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஜனங்கள் முன்பாகவும் என்னடு எப்படி இரு, பரிசுத்தவான தெரியணும். ஆமென், அல்லேலூயா. உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இப்போதைக்கு உன்னை காண்கிறவனுக்கெல்லாம் சினிமாக்காரன் தான் பார்க்குறான். இப்போ இன்றைக்கி நம்ம விசுவாசிப்பாளர்கள் வர்றாங்க, இங்கே என்னடா எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டன்ற மாதிரி இருக்குது. நம்மால் வரும்போதே என்ன செய்கிறான்? நான் ஏற்கனவே சொன்னேன், சில ஆராதனை தலைவர்களை பார்க்கும்போது, ஒரு தம்பி நல்ல தம்பி தான், வர்ஷிப் பண்ணிகிட்ருக்கான், ஊரை சொல்ல மாட்டேன், பேரை சொல்ல மாட்டேன், அல்லேலூயா. ஆமாம், நானும் என் மனைவியும் மீட்டிங்கில் பின்னாடி போய் உட்காடுறோம். எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ஆராதனையில் உள்ளே போக முடியல. ஏன்டா அப்படின்னா, அவன் பேண்ட்டு எப்போ உழுவுமோன்ற பயம் எங்களுக்கு. ஐயோ இவ சொல்கிறா, எப்பா ஐயோ அவன் பாட்டு விழுந்துருமாப்பான்னு கேட்குறா. தெரியலம்மா, போய் பிடிக்கவா. ஸ்டேஜில் பின்னாடி உட்காந்து நாங்கள் போடுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். இவன் என்ன லீடுறான், வொர்ஷிப் லீடுறான். பைபிளில் அப்படி ஒரு ஊழியமே என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. புதிய ஏற்பாட்டில் நீ வொர்ஷிப் லீடர்னு ஒரு ஆராதனை வீரன்னு ஒரு டைட்டிலையும் ஒரு ஊழியத்தையும் எனக்கு காட்டு. பாய் போடுறவனுக்கு கூட உதவி செய்கிறான்னு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்ன ஊழியம் பற்றி பேசலை? எல்லாருமே வொர்ஷிப் பண்ணணும், அல்லேலூயா. வொர்ஷிப் லீடர்ன்ற ஒரு ஊழியம் கிடையாது. ஆமென், வி மஸ்ட் பிகம் வொர்ஷிப்பர்ஸ். நாம் எல்லாரும் என்ன செய்ய வேணும்? ஆராதனை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இட்ஸ் நாட் அ காலிங், அது வெறும் அழைப்பு கிடையாது. அழைப்புனா அப்போஸ்தலனாக இருக்கிறது அழைப்பு, தீர்க்கதரிசியாக இருப்பது அழைப்பு, சுவிசேஷகனாக இருப்பது அழைப்பு, மெய்ப்பனாக இருப்பது அழைப்பு, போதகனாக இருப்பது அழைப்பு. ஐந்து விதமான ஊழியங்கள் மட்டும்தானா? இது மேலே இருக்கிற மெயினான மினிஸ்ட்ரிஸ், அதுக்கு கீழே நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆனால் அந்த எந்த ஊழியத்திலையுமே பைபிளில் ஆராதனை வீரன் அல்லது ஆராதனை தலைவன் என்கிற அழைப்பு என்ன செய்யப்படலை, சொல்லப்படவில்லை. இந்த கடைசி நாட்களில் பிசாசு ஜனங்களை வஞ்சித்து நம்மால் எதுக்கு எடுத்தாலும் என்னதான், ஏய் வருகை காயத்தம் ஆகிட்டேன்னா, ஆமாம் பாஸ்டர் சீக்கிரம் வருது, என் சீடி வருதா? என்னது டேய், உன் சீடி வர்றதை கேட்கலடா. யார் வர்றதை கேட்குறோம்? இயேசுவின் வருகைக்கு. கம்மிங் சூன், என்னது ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் சொன்னது காலம் போயிட்டு, என்ன கம்மிங் சூன்? சீடி இஸ் கம்மிங் சூன். நம்ம தலையெழுத்தே மாறி போச்சுன்றேன். அலையலூயா, அலையலூயா. சொல்லுங்க, இன்றைய திருச்சபை மிக மோசமான கடைசி அப்போஸ்டசின்னு சொல்லுவாங்க, பின்மாற்றம், கடைசி பின்மாற்றம். சபைக்குள்ள வைராக்கியம் இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஜனங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த திருச்சபைக்குள்ள இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. இயேசுவுக்காக எதையும் தியாகம் செய்ய இருந்த விசுவாசிகள், அர்ப்பணத்துக்காக எதையும் செய்வேன் என்ற ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. நம்ம கலர் ட்ரெஸ்ஸுக்கு மாறணும். சபை கலராகவே என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. எதுக்கு மாறணும்? சும்மா நீங்கள் உடனே சொல்லுங்கள், கலர் ட்ரெஸ் போட்டவெல்லாம் பரிசுத்துவானா? இல்லையே, நானும் சொல்லலையே. அல்லேலூயா. அரசியல்வாதியே தனக்கு என்ன போட்டுக்கிறான்? வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டவெல்லாம் பரிசுத்தவானா? கலர் ட்ரெஸ் போட்டவெல்லாம் பாவியா? இல்லை, நான் சொல்லவில்லை. நம்ம சும்மா கலர் ட்ரெஸ்ஸுக்கு மாறினோம், ஜனங்க ஃபுல்லாக என்னவா மாறிட்டாங்க? கலராகவே மாறிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக மேக்கப் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம விசுவாசிங்கள்லாம் என்னவாகவே மாறிட்டாங்க. சினிமாக்காரனாவே திடீர்னு வந்தால் நம்ம சில நம்ம அரியலூரில் நான் சொல்ல, நம்ம சில சபைகள்லாம் போனால் யாரோ சினிமா ஸ்டார் வந்துட்டாங்க போல் உள்ளார அப்படின்னு பார்த்தா, கடைசியில் அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கும். அத்தனை பேரில் எங்கே தான் பார்த்துட்ருக்கேன்? கொயரில் சில நேரங்களில் ஆயத்தமாக அப்படின்னு கேட்டால், நல்லா ஆயத்தமாக வந்திருக்கிறேன் பஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆயத்தம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒரே மாதிரி தலை ஹேர் ஸ்டைல். என்ன ஹேர் ஸ்டைல்? ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல், ஒரே மாதிரி கிளிப்பு, ஒரே மாதிரி என்னது ட்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வர்றாங்க. ஒரே மாதிரி ஒரு மாதிரி வர்றாங்க. ஒரு காலத்தில் குயரில் ஏறி நின்று பாடணும் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணியிருப்பான்? ஒன்று ஒயிட் போட்டிருப்பான், இல்லாட்டி ஒரு சாண்டலோ அல்லது ஒரு ரோஸ் கலர்லேயோ பிங்க் கலர்லேயோ என்ன பண்ணியிருப்பாங்க,
அழகான ட்ரெஸ்ஸு போட்டு தலையில் முக்காடை போட்டு ஒரு அருமையாக இப்போல்லாம் உடனே நம்ம முக்காடு போட வேண்டுமா? முக்காடு போட்டால் தான் பரலோகத்துக்கு வருமா? பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, முக்காடு பெண்களுக்கு அவங்க கொடுக்குற கனம் ஆண்டவருக்கு. ஆமென். நாங்கள்லாம் ஆண்டவரேன்னு கையை தூக்கி என்ன பண்ணணும், ஆராதிச்சா ஆராதனை. பெண்கள் வந்து உள்ளே வரும்போது அப்படி முக்காடை தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் எனக்கு கனத்தை அவள் கொடுத்துட்டாப்பா. ஆமேன். ஏன்னா பெண்களுக்கு அழகே இது தான், முடிதான். அதை மறைச்சா என்ன பண்ணுறோன்னு அர்த்தம், ஆண்டவரே என்னுடைய அழகை மறைத்து உண்மை என்ன செய்கிறேன், ஆராதிக்கிறேன், உமக்காக அதை என்ன செய்கிறேன். நாங்கள்லாம் என்ன பண்ணால் கையை தூக்கணும், இல்லாட்டி சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொன்னால் தான் அர்ப்பணம், ஆராதனை. முழங்கால் படியிட கடவோம் அப்படின்னா என்ன பாஸ்டர் இதை கெட்ட வார்த்தை சொல்கிறாரு? முழங்காலா என்னது இது? நாங்கள் எழுந்து நின்று குதிப்போம், அதுதானே ஆராதனை? முழங்கால் படிக்கிட்ட ஆராதனை, சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுது கொடுவோம். ஐயோ இருந்தாலும் ஏதோ அது யார் முஸ்லீம்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, மறந்தே போச்சு நம்ம ஆளுகளுக்கு. நம்ம ஆராதனை தலைவர்களும் சொல்ல வேண்டாமா? நின்று கொண்டே ஆராதிப்போம், நிற்போம், நிற்போம், நின்று கொண்டே இருப்போம். எவ்வளோ நேரம்டா அப்படின்னா, கொஞ்ச நேரம் கால் வலிக்குதுன்னா குதிக்க ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப கால் வலிக்குதா, யூ கேன் சிட் அண்ட் வர்ஷிப் காட். ஏ இங்கேயா பைபிளில் இருக்குது? பைபிளில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்கன்னா இருக்குது, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாங்கன்ட்ருக்கு, சாஷ்டாங்கமாக என்ன செய்தார்கள், படிந்து கொண்டார்கள்ன்ட்ருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, மலையேறி போச்சு. இப்போ வந்து ஆண்டவர் சபையை தேடினா எங்கே தான் தேட வேண்டியது இருக்குது? ஆண்டவர் சில நேரம் இடம் மாறி போனாலும் போயிடுவார். ஏன்னா எல்லா சபையும் இப்போ எப்படி இருக்குது, கிளப்பு பப்பு மாதிரி இருக்குது. எங்கேயாவது டிங்சுக்கு டிங்சுக்குன்னு சத்தம் கேட்டால் ஆண்டவர் அந்த சைடு போயிடப்படாது. அங்கேயும் என்ன தான் நடக்குது போல, கண்டிப்பாக அவருக்கு சத்தம் கேட்க போகிறதில்ல. ஏன் இப்பயே அவர் சத்தம் கேட்காம தான் என்ன, ஏய் என்னடா சொல்கிறீங்க, உங்கள் மியூசிக் சவுண்டில் என்ன கேட்கல, நீங்கள் என்ன வர்ஷிப் பண்ணுறீங்கன்னு கேட்கலடா ஜேம்ஸு, என்ன எதுக்கு எடுத்தாலும் டிங்சிக் டிங்சிக்ன்ற, ஒன்றுமே சத்தம் கேட்கல. இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக அது கேட்குதான்னு எனக்கு தெரில, நீங்கள் கேட்கலண்ணா பாஸ்டர் எங்களுக்கு என்ன செய்யலை, கேட்கல. நம்ம மியூசிக் சவுண்டில் யாருக்கு என்னவே கேட்கல, பாட்டே கேட்கல. அதனால் சவுண்டு மாதிரி எங்கேயாவது டிங்சிக்கு வந்தவொடனே வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு நினச்சி போயிடக்கூடாது. என்ன பார்க்குறீங்க, இப்படி சத்தம் கேட்டு நம்ம விசுவாசி ஏறும் போயிடப்படாது. ஆண்டவர் போகிறாரோ இல்லையோ, நம்ம விசுவாசிங்க என்ன செய்யப்படாது. எங்கேயோ நல்ல டிங்சிக் சத்தம் கேட்குதே, அங்கே என்ன தான் நடக்கும். அப்போ சில நேரங்களில் எனக்கே அப்படி தோணுதுங்க, எங்கேயாவது சத்தம் நம்ம வெளியூர்லலாம் போயிருக்கும் போது எங்கேயாவது நல்ல மியூசிக் அந்த சத்தம் ஒரு மாதிரி கேட்கும்போனா, ஹே இங்கே ஏதோ ஒர்ஷிப் நடக்க, நேற்று மூணாரில் நடந்த சம்பவம் நான் யோசிக்க, எங்கேயாவது மீட்டிங் நடக்குது போலன்னு கூர்ந்து கவனிச்சா சினிமா பாட்டு ஓடிட்டுருக்கு. ஆக மொத்தம் நம்ம முழுக்க முழுக்க எங்கே போயிட்டோம்? சரி அங்கே போயிட்டோமே, அங்கே இருக்கிறவனை பிடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிறவன் நம்மளை பிடிச்சிட்டேன். பாதி மியூசிக் டைரக்டர் நம்மளால சினிமாவுக்கு பேக் ஸ்கோரிங் ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான். பேரெலாம் வராது, பேர் என்னென்னு வரும், ஹாரிஸ் ஜெயராஜன் வரும். மியூசிக் பண்ணுறவன் யாரான்னா நம்ம நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ், நம்மக்கிட்ட அப்படியே ஸ்பிரிச்சுவலாக நடிப்பான் அப்படியே. ஆனால் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், இன்றைய திருச்சபை எங்கே போயிட்டுருக்குது? வருகைக்கு ஆயத்தமாகடானா, நீ உலகத்திலே செட்டில் ஆகிறதுக்கு ஆயத்தமாகிட்டுருக்குற. நல்லா வாழணும், செழிப்பாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கணும். அதுக்காக நைஸாக கொண்டு போய் நம்மளை அடக்க வச்சிடறதா பிசாசுக்கிட்ட. வெள்ள சட்டையை குறை சொல்ல ஆரம்பித்த கலர் சட்டைக்கு வந்தேன், கலர் சட்டைக்கு வந்தவொடனே இன்றைக்கி எதுக்கு வந்துருச்சு, அது கலர் சட்டையிலேருந்து மாறி வேறு மாதிரி போயிருச்சு. இந்த குறை சொல்கிறவன் வெள்ளை சட்டையை குறை சொன்னதுனால்தான் இன்றைக்கி எப்படி இருக்குது, ஜிப்பா போட்டிருக்கிறவனை பார்த்து கேவலமாக பார்த்தேன். இன்றைக்கி முள்ளம்பன்றி தலையனும் ட்ரெஸ்ஸு மோசமாக போட்டிருக்கணும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறான், உளியை செஞ்சிட்ருக்கிறான். இப்போ அவனை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மனம் திரும்புங்க, வசனத்துக்கு நேராக திரும்புங்க, வருகைக்கு ஆயத்தமாங்க. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறத விட்டுட்டு நம்மளால் அடுத்தவனை பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்துக்குறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ ஒயிட்டு போட்டிருந்தாலும் சரி, நீ கலர் போட்டிருந்தாலும் சரி, பரிசுத்தமாக என்ன செய்யணும், வாழணும். நம்ம குறை சொல்லி குறை சொல்லி கடைசியில் நம்முடைய தலைமுறை என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு. எனக்கு அன்பான திருச்சபையே, நம்முடைய தேவன் அழைத்து அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை இழந்து விடாதபடிக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய காலம் இது. அமேன். பி ரெடி ஃபார் ஹிஸ் கம்மிங். எந்த நாளிகையில் அவர் வருவார் என்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும். அவர் சொல்கிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் எப்படி இருங்கள். சொல்லுங்கள், நீங்களும்
ஆமாம், வெளியே நடக்கிறத பார்த்து இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, அரியலூருக்குள்ளே இருந்து நான் பேசணுன்ற அவசியமே ஒரு காலத்தில் இருந்ததில்லை. நான் பாட்டுக்கு அழகாக வசனத்தை என்ன செஞ்சுட்டு போயிருக்கலாம், பேசிட்டு போயிருந்துருக்கிற காலம். இன்றைக்கி மீடியா என் சபை விசுவாசிகளுடைய வீட்டுக்குள்ளே போய் என் ஜனங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்குது, காட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் இப்போ எங்கே வர வேண்டியது இருக்குது? இதெல்லாம் எதுக்கு பப்ளிக்கில் பேசுகிறீங்க? நீ பப்ளிக்கில் போட்டதுனால தானே என் வந்துச்சு எல்லாம். நீ பப்ளிக்கில் போட்டது என் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம்குள்ளே கூட நம்மளால் என்ன செய்கிறான், செல்ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்கிறான், வாட்ஸ்அப்பில் வருது, எல்லாத்துலேயும் வருது. கடந்த நாட்களில் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, அண்ணே நான் ரெண்டு மூணு பேர் ஆதாயம் பண்ணி வச்சுருந்தேண்ணே, அவங்களாம் என்ன என்னை கிண்டல் பண்ணுறாங்கண்ணே வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு, என்னடா பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் கோயிலுக்கே போவோன்ட்டாண்ணே. அவனை கஷ்டப்பட்டு 6 மாதம் சுவிசேஷம் சொல்லி வச்சுருந்தேன், ஒரே நாளில் எல்லாம் போச்சுனேன். நம்மால் சொல்கிறான், இப்படி ஆடுறதுனால நிறைய பேர் என்ன செய்கிறானா, ரட்சிக்கப்படுறானா, எத்தனை பேர் பின்மாறி போயிருக்கான் தெரியுமா? ஒரு ஆத்மா விலையேற பெற்றது. உன் மீட்டிங்க்கு எத்தனை பேர் இந்து வர்றான்? வர்றவன் எல்லாம் விசுவாசியோட பிள்ளை, சபைக்கு ஒழுங்காக வரமாட்டான். ஆனால் அங்கே வந்து என்ன ஆடிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறான், திரும்ப சபைக்கு வர்றதில்லை அவன். அவன் ரட்சிக்கப்பட்டானா? அவனுக்கு எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? வெளியே இருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஆத்மாதாயம் பண்ணி எப்படியாவது சபைக்குள்ளே கொண்டு வரலான்னா, நம்மால் தப்பு தப்பாக காரியங்களை பண்ணி அதை கெடுத்து விட்டு ஆயத்தம் இல்லாத திருச்சபை இன்றைக்கு உருவாக்கி விட்டோம். இன்றைய திருச்சபை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவில்லை. இந்த உலகத்தில் இன்றைக்கு திருச்சபையினுடைய கடைசி நிலைமை அவலமான ஒரு நிலையில் இருக்கிறது. நான் கேட்குறேன் உங்களுக்கு, எத்தனை பேர் இயேசுவை இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு வந்தால் நான் இன்னைக்கு கண்டிப்பாக போயிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்க முடியும்? என் ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். இந்த ஆப்ஷன்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் ஏற்கனவே மனுஷனுக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார். போப்பா, இந்த நீ இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், பரலோகத்துக்கு வந்தலாம், அந்த ஆப்ஷன் கிடையாது. நீ இப்படி வாழ்ந்தால் தான் எங்கே வரலாம், பரலோகத்துக்கு வரலாம். இப்படி இருந்தால் தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கலாம். முதல்லே சொல்லிட்டார், எப்பா இந்த கனியை நீ செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது, இது புசிச்சியா சாகவே சாவை சொன்னாரா? முதல் மனுஷனுக்கே கண்டிஷன் போட்டு தான் உள்ளே கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அதே காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லிக் கொடுக்கறதுக்காக அல்ல, இப்படித்தான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியர்களை அதற்குத்தான் வைத்திருக்கிறார். ஆயத்தமாகுங்கள். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, யாக்கோபு 5:9 வாசிக்கலாம். யாக்கோபு 5:9 சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். இங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிரட்ஜ் நாட் ஒன் அகைன்ஸ்ட் அனதர். நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார், அதனால ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதிருங்கள், விரோதமாய் முறையிடாதிருங்கள் அல்லது முறுமுறுக்காதிருங்கள். இந்த முறுமுறுப்பு எப்போ வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். முறுமுறுப்பும் முறையிடுதலும் எப்போ வரும்? நான் இப்படி சொல்கிறேன், வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, மம்மி என் சாக்லேட் அவன் எடுத்துக்கிட்டான், எப்படி எப்போ முறையிடுதல் வருது? ஒருத்தனோடது அது என்னது? இந்த இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, திடீர்னு அங்கங்கே போனாங்க, ஒரு டாயை கண்டுபிடிச்சிட்டாங்க, என் தங்கச்சி பொண்ணோட ஒரு சின்ன பொம்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, எடுத்து வச்சுட்டான். அவன் எடுத்து அடுத்த நிமிஷம், அது வரைக்கும் அந்த பொண்ணு ஒழுங்காக உட்காந்துருந்தான், நல்ல பிள்ளையாக உட்காந்துருந்தான், அவன் எடுத்தான் பாருங்க, அடுத்த நிமிஷம் இவன் போயிட்டா, போயிட்டு அதை அவன்கிட்ட நெசிறா பிடுங்குறா, ரெண்டும் பிடிங்கிக்குது, அடிச்சுக்குது. எப்போ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஒரு பொருள் கையில் கிடச்சவன என்ன பண்ணிகிட்ருக்குது, ரெண்டும் அடிச்சுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த முறையிடுதலும் முறுமுறுப்பும் எப்போ வருது அப்படின்னு கேட்டால், எனக்கு வேணும், எனக்கு இப்போ எனக்கு, அதாவது அது அவங்களோட இது கிடையாது, இன்றைக்கி அவங்களுக்கு கையில் வந்திருக்கு, ஆனால் அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு, என்னது ஒன்றுது அப்படின்ற பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும். யாருக்கு மட்டும்தான் வேணும்? அது என்னது, என்னதை யாருக்கு என்ன செய்யக்கூடாது, நான் தர மாட்டேன். லூக்கா 3:14 ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். உங்கள் சம்பளமே போதும் என்று என்றும் இருங்கள் இருங்கள். இந்த போதும் என்று இருங்கள் அப்படின்ற அந்த குணம், பி கண்டென்ட், உனக்கு உள்ளது போதும் என்று இரு. எப்படி இரு? இந்த போதும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அடுத்தவனுக்கு வந்தவனை முறையிடுதல் என்ன செய்யாது, வராது. அவனுக்கு நிறையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்ற எண்ணம் என்ன செய்யாது, வராது. இந்த முறுமுறுப்பு எப்போல்லாம் வரும்னு நான் சொல்கிறேன். நல்ல கவனிங்க, உங்களோட இருக்கிற ஈக்குவல் கேடரில் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, நமக்கு என்ன வரலை வரலை அப்படின்னா என்ன வந்துடும், நமக்கு பிரச்சனை வருமா வராதா? அல்லேலூயா. பக்கத்து, நான் இப்போ சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள்கிட்ட ஒரு 25 தம்பிங்க இருக்கிறாங்க. இவங்களில் யாருக்காவது ஒருத்தனுக்கு 2 வடையை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் 1 வடை கொடுத்தன்னா 24 பேர் என்ன செய்வான், ஆ அண்ணன் பாரு அவருக்கு மட்டும் 2 வடையை கொடுத்துட்டாரு. அந்த முறுமுறுப்பு என்னென்னு கேட்டால், தாங்கிட்ட என்ன இருக்குது, அந்த வடையே ஆம வடை மாதிரி பெரிய வடை, எவ்வளோ பெரிய வடை, அந்த ஒரு வடையை சாப்பிட்றதுக்கே நமக்கு என்ன செய்யாது, நாள் பத்தாது. ஆனால் நமக்கு என்ன தேவைப்படுது, இப்போ இன்னொரு எனக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கல, எனக்கு கொடுக்க வேண்டியது தானே. டேய், உன்னால் சாப்பிட முடியாதுரா. ஆ, நான் சாப்பிட்றதும் சாப்பிடாதும் ஏன் இஷ்டம், எனக்கும் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும். ஒரு காலத்தில் பிரசங்கம் எப்படி பண்ணோம், உங்களுக்கு உள்ளது போதும் என்று இருங்கள். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், போதும்னு இருக்கிறோமா? 20,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறான், எங்கள் அரியலூரில் வாழ்ந்துடலாம், என்ன செஞ்சிடலாம், தாராளமாக வாழலாம். ஒரு 4,000-5,000 ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்தா கூட, மீதி ஒரு 10,000 வீட்டு செலவுக்கானா கூட, 5,000 சேஃப்டி என்ன செய்யலாம், பண்ணலாம். 20,000 நல்ல சம்பளம் தான். நம்மால் இது பத்தலைன்னு 30,000 ரூபா சம்பளத்துக்கு ஃபாரினுக்கு போகிறேன், எவ்வளோவுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தான் கிடைக்க போகுது. இந்த எக்ஸ்ட்ரா 10,000 கிடைக்கிறதுக்கு இவன் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறான்னா, இந்திய உணவு என்னது, இந்திய காற்று, இந்த மாடரேட்டான கிளைமேட்டு, இது எல்லாத்தையும் இழந்துட்டு சவுதி அரேபியாவில் போய் வனாந்தரத்தில் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பல பேர். யாரடா விட்டு போயிருக்கான் அப்படின்னா, என்னது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரோட பையன், இங்கே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவன், ஃபாரினுக்கு தான் போய தீர்வேன் அடம் பண்ணி கிளம்பி போய் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, பாத்ரூம் கழுவு விட்டாங்க. அங்கேருந்து புலம்பியிருக்கான், என்ன பாத்ரூம் கழுவு விட்டாங்க, நான் வீட்டில் பாத்ரூம் பக்கம் போய் பல வருஷம் என்ன செஞ்சதில்ல, கழுவுனதே இல்லை, என்னை இங்கே கூட பாத்ரூம் கழுவு விட்டாங்க, என்னை எப்படியாவது காசு கொடுத்து ரிட்டன் கூட்டு போயிருங்க. எவ்வளோடா ரிட்டனுக்கு கொடுக்கணும்னா, 2 லட்சம் ரூபா கொடுக்கணுமா? எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டமான பழமொழி. சில விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னா செய்ய, இதுக்கெல்லாம் எப்படின்னா போதும் என்கிற மனது என்ன செய்யலை, இல்லை இந்தியாவில் சம்பாதிப்போம், இல்லை ஏதோ உனக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறான், உன் வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும்னா தாராளமாக என்ன செய்யலாம், போகலாம். நம்ம மனைவி பிள்ளையில இங்கே விட்டுட்டு போய் அவர் என்ன செய்கிறாராம், அப்படி ஒரு சம்பாத்தியம் நமக்கு தேவையே இல்லைன்றேன். நமக்கு என்ன ஆண்டு சொல்ல, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு இருப்பா. மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறத விட வாழ்க்கையில் பெருசு ஒன்றுமே சாதனை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நம்ம பிள்ளைங்க அந்த வளர்கிற ஸ்டேஜை பார்க்குறத விட இனிமையான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் எதை பார்க்க முடியாது, நம்ம மனைவி பிள்ளைங்க வளர்கிறத பார்க்க முடியாது. நீ வயசாகிடுவேன், சர்ன்னு வயசாகிடுவேன். நேற்று ஊழியத்துக்காக போயிருந்தேன் மூணாருக்கு, அங்கே ஒரு பொண்ணு அப்படியே பார்க்குறதுக்கு என் சின்ன பையன் மாதிரியே இருக்கிறான், அப்படி சேட்டையிலேருந்து பார்வையிலேருந்து எல்லாமே. அவள் சின்ன பொண்ணு, அவள் அவளை பார்க்கும்போது எனக்குள்ள டக்குன்னு என் பிள்ளைய பார்க்கணுன்ற ஆசை வந்துருச்சு. என்னடா, ஏன்னா அந்த பொண்ணு இன்னொருத்தரோட பொண்ணு, என்ன தான் செல்லம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாலும் தூக்கி வச்சு என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் முடியாது. ஆமேன். இப்போது ஒரு நாளுக்கே இப்படி வரும்னா, நாங்கள் போய் உட்காந்துருக்குறோம் என் நிலமெல்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா, மனைவி பிள்ளையில விட்டுட்டு இங்கேருந்து மனைவி சொல்லணும், நீ சம்பாதிச்சு அனுப்பு, இங்கே வீடு கட்டணும், இதுக்கு எப்படி தான் இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், அதுக்கு ஒரு அடிமை மாட்டிக்கிட்டான், போய் என்ன பண்ணிவிட்டு வா, சம்பாதிச்சுட்டு வா, இவன் வீட்டில் இருந்தால் அதை பண்ணலையே அதை பண்ணலையான்னு ஏதாவது தொந்தரவு பண்ணுவான் அப்படின்றதுனால என்ன பண்ணிடுறது. நான் சொல்கிறேன், சபை இன்னைக்கு வந்து போதும்ன்ற மனசு இல்லாதனால ஊழியம் செய்ய முடியாமல், பைபிள் வாசிக்க முடியாமல், சர்ச்சுக்கு போக முடியாமல் எத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்குறான் தெரியுமா? நம்ம சர்ச்சிலேருந்து ஒருத்தன் ஃபாரினுக்கு போனால் சம்பாதிச்சு கொடுப்பான் நிறையா, அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். ஃபாரின் போகிறேன்னு சொல்கிற முதல் ஆளுக்கு நான் சொல்லுவேன், மனைவியோட போறியான்னு கேட்பேன், எப்படி
எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா நமக்கு எப்படி? அப்பா அவன் போட்டும் சாமி, அவன் குடும்பத்தோடு வாழ்கிறது தான் முதல் முக்கியம். எது தான் முக்கியம்? அவன் சம்பாதிக்கிறதா, அவன் நமக்கு காசு அனுப்புறதெல்லாம் முக்கியமே கிடையாது. அவன் முதல்ல யாரோட வாழணும்? குடும்பத்தோட. தேவன் நினைத்ததை மனுஷன் பாஸ்ட் பிரிக்காதிருப்பானாக. நான் பிரிக்கிறதில்ல எங்கள் சபையில். வாரின் போறியாப்பா சாமி கூட்டிகிட்டு போக கூட எவ்வளவோ சொல்லி பார்ப்பேன், முடியலன்னு சொல்லிட்டு அவன் இல்லைன்னு மீறி போனான்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணும்போது எவ்வளோ பாவமாக பேசுகிறான், அண்ணே இங்கே கஷ்டமாக இருக்குண்ணே. எப்படி இருக்குது? கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆண்டவருடைய திட்டம் என்ன? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு வந்து இந்த மிகுந்த ஆதாயத்தை சொல்லி கொடுக்கல, கொஞ்சம் ஆதாயம். நீ விசுவாசி, நிறைய வரும். நிறைய வரமா? அதுதான் முக்கியமா? போதும் என்கிற மனது தான் முக்கியம் இன்றைக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் பெருகுவாயாக. இன்னும் சபையை பத்தி பெருக சொன்னா நம்மால் ஜனங்க என்ன செய்யணுமா? இன்னும் பணக்காரன் வீட்டோட வீட்டை கூட்டுக்கிறவனுக்கு ஐயோன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. நம்மால் சொல்றான் கர்த்தர் உனக்கு 10 வீடு எக்ஸ்ட்ரா தருவார். எதுக்கு? உங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் போதாதா? உங்களுக்கு ஒரு 2 பையன் இருக்கான்னா அவனுக்கு ஒரு வீடு, இவனுக்கு ஒரு வீடுன்னு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? ஆண்டோடைய வருகைக்கு மீதி சம்பாத்தியத்தெல்லாம் என்ன பண்ணுங்க? ஆண்டோருக்காக செலவு பண்ணுனா நான் தான் சொல்லுவேன், ஊழியக்காரனுக்கு கூடுன்னு சொல்லலை, நான் எனக்கு கூடுன்னு நான் சொல்லலை. யாருக்காவது என்ன செய்யுங்க, செய்யுங்க. மிஷினரிகளை தாங்குங்க, அல்லது தாங்குறவனாக பார்த்து என்ன செய்யுங்க, இல்லாட்டி நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. ஆலயங்களை கட்டுங்க, எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து, அப்பா இந்த ஆலயத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்கான் ஐயா, இந்த ஊரில் ஆலயம் கட்ட முடியாமல், அவனுக்கு 5 லட்சம் ரூபா கொடுப்பையா. நம்மளால் என்ன பண்ணுறான்? கொடுக்குறானா? 5 லட்சம் ரூபா எங்கே கொண்டு போய் கொடுக்குறான் தெரியுமா? ஒரு பெரிய கான்சர்ட் நடத்துறதுக்கு ஐ ஹவ் ஸ்பெண்ட் 15 லேக்ஸ். குப்பையில் போட்டிருக்க நீ. 15 லட்சம் ரூபாயை கொண்டு போய் எங்கே போட்டிருக்க? நானும் பெரிய பெரிய படை முயற்சி கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன், 6.5 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா செலவு பண்ணி மீட்டிங் நடத்தியிருக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக செலவு பண்ணோம், அறிவித்தோம். 1000களுக்கு என்ன செய்தோம்? சுவிசேஷம் அறிவித்தோம், இயேசுவை அறிவித்தோம். இன்றைக்கி என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? இன்றைய திருச்சபை எதுக்காக செலவு பண்ணுமோ அதுக்கு செலவு பண்ணல. ஒன்று தனக்காக செலவு பண்ணுறான், இல்லைன்னா யாருக்காக செலவு பண்ணுறான்? தேவையில்லாத வேஸ்டான காரியத்துக்கு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், யூ ஹாவ் டு பி கண்டென்ட். நீ உனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறது போதுன்ற எண்ணம் என்ன செய்யணும் இருக்கணும். இனி வர்றதெல்லாம் யாருக்கு செலவு பண்ணணும்? ஆண்டவருக்கு செலவு பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ண இல்லையேன்னு கவலைப்படணும். நமக்காக இல்லையேன்னு என்ன செய்யப்படாது? கவலைப்படாது. தியாகம்னு ஒரு காலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க சபையில், நான் ஆண்டவருக்காக சுய வெறுப்பு காணிக்க கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இப்போல்லாம் சுய வெறுப்பே கிடையாது, எனக்கு இருந்தால் நான் தர்றேன், என்னுடைய மனதில் நிர்ணயித்தபடி நான் இருந்தால் தர்றேன். பாஸ் இருந்தால் தர்றதல்ல, வருத்தி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்கள் கொடிய தரித்திரத்திலும் உதாரத்தும் ஆய் கொடுத்த சபையை குறித்து தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்குது. ஆமென். அல்லேலூயா. நான் கொடுக்கறத பற்றி பேசலை, உங்கள் கண்டென்ட்டை சொல்கிறேன். உங்கள் இருதயத்துக்குள்ளே போதுன்ற எண்ணம் என்ன செய்யட்டும் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது போதும். நம்ம வீட்டில் ஒரு பொருள் வேணும், அந்த பொருளுக்கான பணம் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்? முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது போய் கடன் வாங்கியாவது எதை வாங்கி வச்சுருவோம். அத்தியாவசியமான லக்ஸரி காரியம் நமக்கு, அவசியமான காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க வாங்குறீங்க போகிறீங்க அதெல்லாம் ஓகே. அத்தியாவசியமான காரியங்களுக்கு செய்வதல்ல நான் சொல்கிறது, அவசியமில்லாத காரியங்களுக்கு தேவையில்லாமல் பணத்தை என்ன செய்யக்கூடாது? போட்டு செலவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் அப்போ தான் பைக் வாங்கியிருப்பேன், என்னடா வாங்கியிருக்க, R1 வந்திருக்கேன். R15 தம்பி, என்னடா R15 வாங்கியிருக்கேன். டேய் அது என்னடா R15? என்னடா அப்படின்னா அது ஒரு பெரிய என்ன சூப்பர் பைக் மாதிரி. அதை வாங்கி 1 வருஷம் கூட ஓட்டியிருக்க மாட்டான், அவன் அவங்க அப்பாட்ட கேட்டுட்ருப்பான் டுக்காட்டி வாங்கி கொடு அப்படின்னு. டியூக்குன்னு ஒரு பைக், என்ன அது, கேடிஎம் டியூக்கு வாங்கி கொடு. கேடிஎம் டியூக் 1 வருஷம் வச்சு ஓட்டியிருக்க மாட்டான். உடனே கேட்பான், எனக்கு திடீர்னு ராயல் என்ஃபீல்டு மேலே ஆசை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ராயல் என்ஃபீல்டு. இந்த 1 வருஷம் இவன் விற்கும் போது பார்த்தீங்கன்னா 50,000-60,000 நஷ்டத்துக்கு என்ன செய்வான் அந்த பைக்கை விற்பான். அந்த 50,000 யார் காசுங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. எதுக்காக கொடுத்தது? நீ இப்படி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கா? இல்லை, கர்த்தருக்காக செலவு பண்ண. ஒரு நாள் வரும், தேவையில்லாமல் நீ செலவு பண்ண காரியங்களுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் பைக் வாங்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், 15 வருஷம் அதை ஓட்டுவேன் அப்படின்னு. என்னது? 15 வருஷம் அதை ஓட்டுவேன், அதோட ஃபுல் லைஃப் டைம் நான் என்ன செய்வேன், அதை பயன்படுத்துவேன். அதுக்கு முன்னாடி வேறு பைக் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். நான் வாங்கலையே, இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த பைக்குக்கு லைஃப் டைம் முடிஞ்சு, ஆயில் முடிந்து, கயலாங்கடைக்காக ரெடி ஆகிட்டுருக்குது. இனிமேட்டுக்கு யாருக்கும் அதை விற்று என்ன செய்ய முடியாது, வருத்தப்படுத்த முடியாது.
பதினஞ்சு வருஷம் ஓட்டிட்டேன், இனிமேல் தான் புதுசாக என்ன வாங்க வேணும், அதுக்கும் காலதாமதம் பார்த்து பண்ணிட்டு பார்ப்போம், வேணும்னா என்ன செஞ்சுக்கிறோம் வாங்கிக்குவோம், இல்லாமல் தேவையில்லாமல் அதில் போய் என்ன செய்ய முடியாது. சில நேரங்களில் அவசரமாக வண்டி தேடிட்டு போய் வண்டி இருக்காது, ஐயோ இந்த காரையே எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குமே, பைக் இல்லையே, ஓகே ரைட்டு இப்போ அவசரம் இல்லை, வெயிட் பண்ணி வேலை செய்வோம். ஆமாம், நிறைய ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, செலவு பண்ணுவோம், எது தேவையோ எது அவசியமோ அதை செய்ய வேண்டும். ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அவசியம் இல்லாத காரியங்களுக்குள்ளே நுழைந்து கொண்டு வீணாக செலவு செய்கிறோம். ஆண்டு சொல்ல வருகை, ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணுமே ஒழிய இந்த நிறைவில்லாத இருதயம், போதும் என்கிற மனம் இல்லாமல். எடுத்து வாசிச்சு பாருங்கள், பிலிப்பியர் 4:11 வாசிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எதுக்கும் போதிக்கப்பட்டேன், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நல்லா கவனிக்கணும், குறைவுபட்டு இருந்தேன், இப்பொழுது என்னை நிறைவாக்கி இருக்கிறார்ல, இனி என்னை குறைவுபடுத்தப்பட்டாலும் நான் எப்படி இருப்பேன். நம்ம சாட்சி சொல்லும் போது, நான் ஒரு காலத்துல சர்ச்சிலேயே படுத்து கிடந்தேன் தெரியுமா, எங்கேயோ படுத்துக்கிடந்தேன், நான் கூட தான் படுத்திருக்கேன், எங்கே படுத்திருந்தேன், இதெல்லாம் ஒரு சாதனையா, நான் ஒரு காலத்தில் அடி வாங்கியிருக்கேன், என்ன கொல்லவே பார்த்தாங்க, இது ஒரு சாதனையா, சுவிசேஷத்திற்காக அடி வாங்கலைன்னா நீலாம் எதுக்கு, நீ ஊழியமே செய்யலைன்னு அர்த்தம். ஆமென், இது ஒரு சாதனையா, இன்னைக்கு வாங்குவியா, இன்னைக்கு படுத்து கிடப்பியா. போன வருஷம் கூட ஒரு யூத் மீட்டிங்கு போயிட்டு அங்கே எதுவுமே கிடைக்கல, சர்ச்சில் படுத்து கிடந்தோம், சர்ச்சில் படுத்திருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு என்ன செஞ்சோம், பசங்களோடையே படுத்திருந்தோம், பசங்களோடையே இருந்தோம் வந்தோம். இன்றைக்கி சொல்லு செய்வியான்னு, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் நான் ஆண்டவருக்காக அவளை செய்தேனா, இன்றைக்கி என்ன செய்கிற, இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகாக அந்த 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 தாழ்வு படவும் இன்றைக்கு ரெடியாக நான் இருக்கணும். ஆமேன், பரிபூர்ணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். ஒருவேளை கர்த்தருக்காக செலவு பண்ணி எல்லாமே குறைஞ்சி போச்சா, அந்த குறைவுலையும் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தானேயா கர்த்தர் சொல்ற, அந்த 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 மன நிறைவு இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிறேன். ஆமேன், இன்றைக்கு சபைக்கு எது போதிக்கப்படலைனா, எப்பா இன்றைக்கி இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுட்டு கஞ்சி இருக்குதா, இன்னைக்கு கஞ்சி தான் இருக்குதா, சரி கஞ்சி சாப்பிடும், பீஸாவே தான் வேணும்னு நினைச்சப்படாது, அடம் பண்ணப்படாது, இருக்கிற கஞ்சியும் வெங்காயத்தையும் வச்சு என்ன செய்யணும். ஆமாம், நீ கஞ்சியும் வெங்காயம் சாப்பிட்றதுனால நீ பரிசுத்தவானும் கிடையாது, பீஸா பர்கர் சாப்பிட்றதுனால நீ பாவியும் கிடையாது, ஆனால் ரெண்டுலேயும் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, பேலன்ஸ்டாகவே நம்மால் இருக்கிறதில்ல, அப்படி இருக்கிறதுக்கும் ஓகே, ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் எல்லாத்துக்குமே. ஆமேன், நான் போதுமென்கிற மனது அப்படின்னு நான் சொல்லும்போது, தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்காக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பில் நாம் போதுமென்கிற மனதோடு கூட ஒரு திருப்தி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேன், எடுத்து வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 6:8 வாசிக்கலாம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம், அது போதுமென்று இருக்க கடவோம். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது எதுக்கு இருந்தால் போதுமா, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஆண்டவர் ட்ரெஸ் இல்லாமல் வச்சுருக்கிறாரா, நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரா, ஆமேன், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறாரா, நம்ம தான் பெரிய பணக்காரன்ற நான். ஆமேன், அல்ல இல்லை, 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பணக்காரர் இந்தியாவில், ஏன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ஜனங்களுக்கு என்ன இல்லை, 50 கோடி மக்களுக்கு ஒரு நாளையில் 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றான், 50 கோடி பேர், இன்னொரு 50 கோடி பேர் 1 வேளை சாப்பாடு தான் என்ன செய்கிறான் சாப்பிட்றான், 3 வேளையும் சாப்பிட்றவங்க கிட்டத்தட்ட 20 கோடி பேர் தான் இந்தியாவில், அந்த 20 கோடி பேரில் யார் இருக்கா, நம்மளை வச்சுருக்காரா, உனக்கு வச்சுருக்காரா, நான் 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரா, அப்படின்னா நீ பணக்காரன். ஆமேன், அல்லேலூயா. நீ ஏன் செலவு பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இன்னொருத்தவங்க உனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, நீ யார் தான், பணக்காரர், சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆள். ஆமேன், நம்ம அதுக்கு மேலே நமக்கு தேவை இல்லைன்றேன். ஆமேன், வேதத்தினபடி உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், என்னவாக விரும்புகிறவர்கள், நான் நிறைய சம்பாதிக்கணும் பாஸ்டர்,
கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், பெரிய பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும், அதில் தான் நாம் போனோம். ஆடி பெரிய பெரிய காரங்களாக காஸ்ட்லி கார்ஸ், அதில் தான் நான் என்ன செய்யணும், நம்ம ஊழியக்காரன் நம்ம அப்படி தான் போனோம். ஏய், ஒரு காலத்தில் ஊழியக்காரன் அப்படின்னா எப்படி தான் இருந்துக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். சிம்பிளிசிட்டி, அட்லீஸ்ட் மெயின்டைன் பேசிக் சிம்பிளிசிட்டி. அல்லேலூயா. 4000 ரூபாய்க்கு ஷர்ட் போட்டால் தான் போடணுன்னு என்ன அவசியம் இல்லை, நீட்டாக போடுங்க, நல்லா போடுங்க, அதுக்காக பந்தாவாக போடணுன்னு அவசியம் இல்லை. அங்கே சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்களா, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான. அப்பா ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்கிறாரு, எப்பா நீ போதும்னு இல்லை அப்படின்னா எங்கெல்லாம் மாட்டுவியா எல்லா அந்த லிஸ்ட்டை எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல எதில் மாட்டுவ? ஆமா, but they that will be rich fall into temptation. முதல்ல எதில் மாட்டுவாங்களா? டெம்டேஷன், சோதனையிலும். ஏதாவது பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் பிரதர், எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அடுத்தவனை திருடியாவது சம்பாதிக்கணும் ஒரு குரூப்பு, அடுத்தவனை சுரண்டி சம்பாதிக்கிறது இன்னொரு குரூப்பு. திருடனுக்கும் சுரண்டவனுக்கும் ரொம்ப வித்தியாசம். திருடுறவன் கம்மி தான், சுரண்டவன் தான் அதிகம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? திருடனுக்கும் சுரண்டவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேருமே அடுத்தவன் மனத்தை நினைச்சிருவான், எடுத்துருவான். ஒருத்தன் வலிக்க வச்சு எடுப்பான், ஒருத்தன் வலிக்காமல் என்ன செய்வான், எடுத்துருவான். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த சோதனை, இந்த டெம்டேஷன், அது நமக்கு கூடாது. இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த டெம்டேஷன் எப்பயுமே என்ன செய்யும், 10 ரூபாய்க்கு கிடைக்கும் பெசாமல். பிஸ்னஸ் ரொம்ப நல்ல ஒரு காரியம், அதே நேரத்தில் கரெக்டாக நம்ம நடக்கலைன்னா நம்மளை எங்கே கொண்டு போயிடும், பாதாள வரைக்கும் கொண்டு போயிடும். ஆமென், அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், அந்த வசனம் சோதனையில் மாட்டிக்குவானா, அடுத்தது இதில் மாட்டிக்குவான். ஸ்னேர், கண்ணினா என்ன, இவங்க அந்த இடத்துல மாட்ட போகிற வரைக்கும் என்ன தெரியாது, கண்ணி இருக்கிறது தெரியாது, ட்ராப் இருக்குது. பணக்காரன் ஆகணும், பெரியாள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே நம்ம எதில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்ணியில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லா நேரத்துலேயும் எல்லா நேரத்துலையும் தப்பிக்க முடியாது. 100ல் 1 தான் அப்படி என்ன செய்வான், தப்பிப்பான். பல பேர் என்ன செஞ்சுக்கிறான், மாட்டியிருக்கிறான், கண்ணியில் மாட்டிக்குவாங்களாம். அப்புறம் மனுஷரை என்ன பண்ணுமா, கேட்டில். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை கேட்டிலும் கேட்டிலும் ஃபூலிஷ் அண்ட் ஹர்ட்ஃபுல் லஸ் என்ன பண்ணுமா, கேட்டில் மாட்டி விட்டுருமா, அழிவிலும் அமிழ்த்துகிற. கேட்டிலும் அழிவிலும், டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரெடிஷன். அதில் அமிழ்த்துகிற எதில் மாட்டிக்குவாங்களாம், மதிகேடும் சேதமுமான. மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும், பலவித இச்சைன்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த இச்சையை வந்து எங்கே கொண்டு போயிடக்கூடாதுன்னா, கண்களின் இச்சை அதுக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த இச்சை பணக்காரனாகிறதுக்கு உண்டாகிற இச்சை. ஒரு காஸ்ட்லி காரை பார்த்தோம், அப்படியே தடவி பார்த்து செம்மையாக இருக்குல்ல, அடுத்தது இது தான் என்ன செய்யணும், வாங்கணும், இதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எவன்கிட்ட காசை பிடுங்கலாம். ஐயா, பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்குது. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேனே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீடு, அழகான வீடு கொடுத்துருக்கிறா, நல்ல குடும்பத்துக்கு தேவையானது கொடுத்துருக்கிறாரா, அடுத்தது என்ன யோசிக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிச்சா, ஆண்டவரை நான் உமக்காக செய்ய நான் சம்பாதிக்கணும். ஆமாம், எனக்கு தெரியும் சில ஐஸ்வர்யவான்களை, அவங்க தங்களுடைய பிஸ்னஸ் டீலிங்ஸில் எல்லாத்துலேயுமே ஆண்டவரை இதில் வர்ற லாபம் உமக்கு. ஆமேன், அவையிலோ இதில் வர்ற லாபம் எல்லாம் யாருக்கு, உமக்கு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற ஆட்கள் எனக்கு தெரியும். ஆமேன், அல்லேலூயா. நம்மளையும் ஆண்டவருக்கு தெரியும், என்ன அப்படின்னு கேட்டால், சாதாரண சில விஷயத்தில் யாரை நம்ம ஏமாத்திடுறோம், ஆண்டவரை ஏமாத்துறோம். ஆண்டவரை இது எனக்கே பத்தலை, இதில் உமக்கெல்லாம் நான் என்னால் இப்போ என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது ஆண்டவரை. இன்றைக்கி ஒரு பெரிய டாபிக் ஓடிட்டுருக்கு, தசமபாகம் கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா. நான் ஏற்கனவே பல காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீ தசமபாகம் கொடுத்தா பல்லவத்துக்கே வர முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு சட்டம் பழைய ஏற்பாட்டு சட்டத்தை விட ஸ்ட்ராங், அதை விட கொஞ்சம் பலம் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள்,
பழைய ஏற்பாடு தசமபாதத்தை பற்றி யாருக்காவது கணக்கு தெரியுமா? மொத்தம் 27% தசமபாதம் பழைய ஏற்பாட்டில். நம்மால் இன்னும் என்ன கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான்? 10-10 சொல்லியிருக்கான். மொத்தமாக அவன் கொடுக்கறது கிட்டத்தட்ட 77%. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் இழக்கவும் நான் வாங்காமல் இருக்கவும் நான் ரெடி. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிற ஊழியத்தை நீங்களே செலவு பண்ணி நீங்களே செஞ்சு எனக்கு சும்மா அப்படி நிற்க வைக்க போதுன்றதுக்கு நான் ரெடி. ஆமென். எனக்கு பணத்து மேலே என்ன கிடையாது? நம்பிக்கையும் கிடையாது. பணத்தை பற்றி நான் கவலைப்படுறவனும் கிடையாது. ஆமென். அப்படி பணத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக 30 பேர் என் வீட்டில் ஃப்ரீயாக என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கும் ஊழியர்கள் 25 பேர் என் வீட்டில் உருவாகிறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு பணத்து மேலே என்ன கிடையாது. யாருமே ஹெல்ப் பண்ணலனாலும் காகத்தை கொண்டு போஷித்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அந்த ஆதி திருச்சபை விசுவாச வாழ்க்கை வரணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஊழியத்துக்கு வரக்கூடாது, பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ஊழியத்துக்கு வரணும். ஆமேன். அவர்கள் சேர்த்து வைத்ததை தேவனுக்கென்று, நமக்கென்று இல்லை. ஜனங்கள் நம்ம என்ன பிரச்சனை? அவர்கள் சேர்த்து வைத்ததை கர்த்தர் உனக்கு. டேய் தம்பி, தப்பாக பிரசங்கம் பண்ணாதரா. அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. நீ சேர்த்து வச்சிருக்கிறது கர்த்தருக்கு. ஒரு நாள் ஆண்டவர் புடுங்கிட்டு விடுவார். நிறையா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ரூம் ரூமாக கட்டி வச்சவங்களாம் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் இன்னைக்கு. ம், ஜனங்கக்கிட்ட வந்து பிடிங்கி பிடிங்கி தானே பாக்கெட்டுக்குள்ளார போட்டு தான் இன்னொரு இடத்த வாங்கி பெரிய ஆளாகலாம் நினச்சவங்களாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறான்? ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருக்கென்று. ஆமேன். ஒன்றுமே வேண்டாம், எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு சொல்லப்படும். ஆண்டவர் வருகிறார், ராஜா வருவார், கணக்கு கேட்பார். நம்மக்கிட்ட வந்த பணத்துக்கு கணக்கு கேட்பார். ஆண்டவர் கேட்பார், மகனே என்ன மகனே நீ பீஸா பர்க்கருக்கு 5000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னு கேட்பார். அன்னைக்கு என்ன வீட்டில் சாப்பிட முடியலையான்னு கேட்பார். ஆமேன். அல்லேலூயா. உங்களை கேட்க மாட்டார், என்ன கேட்பார்? ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணத்தை கர்த்தருக்கென்று கொண்டு வந்து என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. அதை நான் போய் உட்காந்து லக்ஸரி ஹோட்டலில் உட்காந்து ஹஹா அப்படி பண்ணிட்டு வந்தேன்னா என்ன பண்ணுவார்? வரும்போது என் ஸ்டைலில் சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் சில விசுவாசிங்க கூட்டு போகிறேன்னு சொல்லும்போது சொல்ல, அவ்வளோலாம் வேணாம் செலவு பண்ண, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமேன். கர்த்தருக்கென்று நம்ம செலவு பண்ண நிறைய இருக்குது, தேவை இருக்குது. எத்தனை சபையில் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கு ஆளுமா ஆண்டவரே, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எனக்கு ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஊழியர்கள் எனக்கு தெரியும். ஒரு 10 மூட்டை சிமெண்ட் இருந்தால் நான் அந்த இடத்த பூசிடுவேன் பாஸ்டர். சொல்கிற ஊழியக்காரங்க எனக்கு தெரியும். நம்ம 10 மூட்டை சிமெண்ட் காசை கொண்டு போய் எங்கே போட்டு வர்றோம்? ஒருவேளை சாப்பாட்டில் போட்டு வர்றோம். 100 ரூபா சாப்பிட்றலாம் அன்றைக்கி வீட்டில், நல்லா சாப்பிட்லாம் 100 ரூபா செலவு பண்ணாலே. இன்றைய திருச்சபைக்கு போதும் என்கிறமானது வேண்டும். உனக்கு இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சிக்கன் பக்கோடா கடைக்கு போகும்போது அந்த சைடு போகும்போது உன் வாசனை இழுத்து 20 ரூபா செலவு பண்ண ஆரம்பிச்சினாலே அடுத்தது பீஸா பர்கர் தான் போவேன். நீ ஸ்டார்ட் பண்ணும் போது சிக்கன் பக்கோடாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணும்போது பானிபூரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் முடியும் போது எதில் போய் நிற்பேன்? இன்றைய விசுவாசிகளுக்கு கற்றுத்தரப்பட வேண்டிய மிக முக்கியமான பாடத்தில் ஒன்று, போதும், இருக்கிறது போதும், சந்தோஷமாக இருப்போம் நினைக்கிற எண்ணம் இன்றைக்கு வேணும். இது பிசாசு கொடுக்குற இச்சை. நான் சொல்கிற இச்சை உங்களுக்கு புரியுதா? சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன செய்யணும்? திருப்தியாக சாப்பிடணும் பாஸ்டர். சாப்பிடுவோம், வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா திருப்தியாக. அல்லேலூயா. சந்தோஷமாக சாப்பிடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறீங்க, ஒவ்வொரு பர்த்டேக்கு போகிறீங்க, நான் சந்தோஷப்படுறேன். போயிட்டு வாங்க, தாராளமாக போங்க. உங்கள் வீட்டில் பர்த்டேக்கு போங்க, வெட்டிங் டேக்கு போங்க, ஏதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியே போகும்போது போயிட்டு வாங்க. அதே பொழப்பாக என்ன செய்யாதீங்க, வச்சு கர்த்தருடைய காசை வீணாக்காதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்தது அவருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ண. ஆமேன். மற்றவங்களுக்கு யாருக்காக கொடுங்க, ஊழியத்துக்கே நீங்கள் கொடுக்காட்டி கூட வேறு யாராவது ஏழைகளை பார்த்தீங்கன்னா போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்க, சந்தோஷப்படுவேன் நான். ஆமேன். அல்லையிலோ. எனக்கு என்கிட்ட திடீர்னு நம்ம விசுவாசிங்க சில பேர் சொன்ன பாஸ்டர் நான் அந்த சபைக்கு நான் சந்தோஷம், வெல்டன், சந்தோஷம் ஆமாம், நல்லா செய்யுங்க. ஆமேன். அல்லையிலோயா. நமக்கு கொடுக்காம அவங்க அங்கே, ஏய் நமக்கு கொடுக்கறது நமக்கு வர்றது அவ்வளோதான். ஆமேன். மற்றவங்களுக்குன்னு ஒரு பங்கு நம்ம ஜனங்க என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா. எங்கே செய்யணும்னு பார்த்து செய்யணும், அதுதான் சொல்லுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அங்கே பைபிள் காலேஜுக்கு மாதத்துக்கு 5000 ரூபா வாங்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார ஊழியங்கள், நான் கேள்விப்படுற சில ஊழியங்களில் மந்த்லி 5000 ஃபீஸ் பைபிள் காலேஜுக்கு. அங்கே இருக்கிற 50 பேருக்கு எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க ஒரு 2 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் 1 லட்சம் ரூபா வந்துடும். 2 ரூபா கொடுத்தா
ரெண்டு ரூபா கொடுக்க மாட்டோமா நம்ம? சொல்லுங்க, அத்தனை பேர் கூட்டி வைக்கிற ஒரு ஊழியத்தில் பைபிள் காலேஜுக்கு 5000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. என்ன நடக்குது இங்கே இந்தியாவில்? எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. 5000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு ஊழியக்காரனை படிக்க வச்சனா அவன் வருஷத்துக்கு 60,000, 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா செலவு பண்ணி படித்தானா போய் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சிடி போட்டு காசு சம்பாதிக்கலாம்? அதனால தான் இன்றைக்கி பிரச்சனையே. பைபிள் காலேஜ் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்காததுனால இன்றைக்கி ஊழியக்காரன் எப்படி கரெக்டலான்னு பார்க்குறான். நான் இங்கே உருவாக்குற ஊழியக்காரங்க எப்படி செலவு பண்ணலாம் ஆண்டவருக்காக, எப்படி நம்மளை வருத்தி ஆண்டவருக்காக கொடுக்கலான்றதை கற்றுக்கணும். ஆமென். இன்றைய திருச்சபை அப்படித்தான் வாழணும். எனக்கு தெரியும், ஐ எம் ப்ரிப்பரிங் அன் ஆர்மி ஃபார் ரிவைவல், என் டைம் ரிவைவல். சாதாரண எழுப்புதல் அல்ல. இனி வருகிற தலைமுறை காசுக்காக அலையிற தலைமுறையாக இருக்கும். ஆனால் நான் இந்த தலைமுறைக்குள்ள ஒரு பேண்ட் ஆஃப் ரிவைவல்ஸ் அனுப்புவேன். நான் எழுப்புதல் வீரர்களை நான் அனுப்புவேன். அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற வேற மாதிரி ப்ரோ இல்லை, நாங்கள் வேற மாதிரி ஒரு டீமை உருவாக்கி வைப்போம். ஆமென். அவன் தன்னை இழந்து தேவனுக்காக நிற்பான். பரிசுத்தம்னா என்னன்னு காட்டுவான். அவன் எழுப்புதல் என்னன்னு காட்டுவான். நீ நிற்கிற இன்னைக்கு பார்க்கிற எழுப்புதல் எழுப்புதல் அல்ல, மாயைக்குள்ளே திருச்சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் போதும், ஆண்டவரே எனக்கு இருக்கிறது போதும், நான் இனி ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எப்பா சீக்கிரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக எழுதி வைக்கிற நாள் வரணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். எல்லாத்தையும், எல்லாமே ஆண்டவருக்கு. ஆமென். ஏன் என் பிள்ளைங்கள்லாம் ஆண்டவருக்கு? யாருக்கு? என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு. எனக்குன்னு இன்னைக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் யாருக்கு தான் சொல்லுங்கள்? என் சபை ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக செலவு பண்ணுறதுக்கு. ஆமென். நமக்காக இல்லை. ஆமென். நம்முடைய லக்ஸரிக்காக இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கடைசி நாட்களில் போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிற தேவ பக்தி உள்ள ஒரு திருச்சபையாய் நாம் மாறுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்குறார். அவருக்கு வருக வர அப்படி இருன்றார். எது வரைக்கும் அப்படி இரு? போதும், இருக்கிறது போதும், அவர் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் போல் சொல்கிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றுக்கும் நான் போதிக்கப்பட்டேன், ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த இரவு வேளையில் நான் ரெண்டு காரியம் சொன்னேன். பி ரெடி, பி கண்டென்ட். ஆயத்தமாயிரு, போதும் என்கிற நினைவோடு இரு. ராஜா வருகிறார். இதோ வாசல் அருகே அவர் நிற்கிறார். என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவரை காண நம்முடைய கண்கள் இயங்க வேண்டும். அவரை தரிசிக்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டும். ஓ ரபஹாஷே கந்த்வரா லாபாதா ராமா ரபாஷாந்தர். ஒப்பு கொடுப்போமா? ஏ மேஜர் கொடுமா. ஏ சுவேனு நல்லவர் ஆண்டவரே. ஏ மேன். சீக்கிரம் வருவீர், என்னை சேர்க்க. ராஜாதி ராஜாவாய் வந்துடுவீர். உம்முகம் காண, உம்மோடு வாழ வாஞ்சையால் தவிக்கின்றேனே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, சீக்கிரம் வருவீர் என்னை சேர்க்க, ராஜாதி ராஜாவாய் வந்திடுவீர். சீக்கிரம் வருவீர் என்னை சேர்க்க, ராஜாதி ராஜாவாய் வந்திடுவீர். உம்முகம் காண, உம்மோடு வாழ வஞ்சையால் தவிக்கின்றே. சொல்லுமா, முகம் காண உம்மோடு வாழ முகம் காணவே, வஞ்சையால் தவிக்கின்றேனே. இயேசுவே, அல்பாவுமேகா ஆதி அந்தம் நீர். இயேசுவே, என் இயேசுவே, அல்பாவுமேகா.
வருகைக்கு ஆயத்தமாக்கும் ஆண்டவரே. Be ready. Be content. மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு எங்கள் வாழ்க்கையில குறைவோடு நாங்க வாழக்கூடாதுப்பா. எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும், எங்கள் ஊழியங்களை பரிசுத்தமுள்ளதாய் மாற்றும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தம் எங்களுக்குள்ள பெருகட்டும். எங்க திருச்சபை இன்னும் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற திருச்சபையாய் மாறட்டும் அப்பா. ஒரு தலைமுறை ஒருவேளை நம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்த உலகத்துல பரிசுத்த ஊழியர்கள் எழும்புகிறத நாங்க காண உதவி செய்யும். அடுத்த தலைமுறைக்குரிய எழுப்புதல் தலைவர்கள் இங்கிருந்து உருவாகுவார்களாக, எங்கள் திருச்சபை அநேக ஆலயங்களை கட்டுகிற திருச்சபையாய் மாறுவதாக, எங்க விசுவாச பிள்ளைகள் அநேக ஆயிரம் ஆலயங்களை கட்டுகிறவர்களாய் மாறுவார்களாக. உமக்கென்று வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு சந்ததி இந்த கடைசி நாட்களில் உமக்கென்று பரிசுத்தமாய் நிற்கிறத உங்க கண்கள் கண்டு பூரிக்கிற அளவுக்கு எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும், எங்களை இன்னும் சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தியும், மன விருப்பங்களை நிறைவேற்றும். உமக்காக அவர்கள் கொள்ளுகிற பரிசுத்த விருப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்களுடைய மனதில் ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருப்பதாக. உமக்குள்ள வளர்வார்களாக, ஜபத்தில் வளர்வார்களாக, வேத வாசிப்பில் வளர்வார்களாக, பரிசுத்தத்தில் வளர்வார்களாக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேனப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் அயம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.